அது எப்பவும் சொன்னேன், அவளை நெருந்து பண்ணினேன் அந்த படத்தை பார்த்துட்டு, அவளை அழுதுருக்கினேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெய்லி வர்றப்போ அந்த கிளைமேக்ஸ் சீனும் பானுப்ரியா மேடம் பேசுகிற சீனும் பேப்பரில் படிச்சுட்டு வரவட்டம்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், கருத்தி சாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன், அது தெரியுமே ஹாஸ்டலில் உட்காந்துருப்பாங்க, அவங்க திரும்பி பார்த்துற மாதிரி சங்கடமாக சொல்லிட்டு இப்படியே இந்த பக்கம் செல் பேசுகிற மாதிரி காருக்குள்ளேயே நான் அழுதுகிட்டே வருவேன். ஒரு ஒரு வட்டமும் சொல்லுவேன், அண்ணே நாலு தடவை படிச்சுட்டேன், இப்போ அஞ்சாவது தடவை இப்போ இன்றைக்கி வரப்ப நான் படிக்கிறேன், இன்றைக்கி அழுகிறனே அப்படின்னு. இதுதான் சரி, இது எல்லாமே படத்தில் வந்துட்டால் போதும், இது எல்லாமே படத்தில் வந்துட்டால் போதும், ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போச்சு, பார்ப்போம், இது கரெக்டாக வரணும் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய எல்லாமே அது இன்றைக்கி பளிச்சரிச்சுங்கண்ணே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ற உங்கள் கூடவே நான் இருந்திருக்கேன். ஒரு டைலாக் கூட இது போய் குழந்தைகளை எப்படி பாதிக்க எப்படி பாதிக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்கண்ணே, அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த படத்து மூலமாக பதிவாயிடுச்சுன்னு. இன்னும் பல வருஷம்ண்ணே, இன்னைக்கு சின்ன தம்பி கராட்டக்கரையெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் எப்படி உள்ள கலெக்ஷன் ஆகுது, எப்படி இந்த அளவுக்கு ஓடுது, என்ன கலெக்ஷன் கலெக்ஷன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடைக்குட்டி சிங்கத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்கண்ணே, அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் பேசிட்டு இருப்பாங்கண்ணே. ஆடியோ ரிலீஸுக்கு ஹைதராபாத்துக்கு போகிறப்ப ஃப்ளைட்டில் வந்து கார்த்திக் பிரதர் ஒன்று சொன்னார், அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, எல்லாம் சந்தோஷம், எல்லாம் நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. என்ன அந்த படம் ஹிட் ஆகணும், இது நம்ம உள்ள அண்ணன் படம் போட்டிருக்காரு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவட எனக்கு ஒன்றே உண்டாங்க. இந்த படத்தில் சண்டால் அந்த டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவருக்காவது இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து வரப்போ நீங்கள் சொன்னீங்க பிரதர், அது பெரிய விஷயம் பிரதர். உங்களை எண்ணங்கள் எப்படி அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு படமாக வெற்றி அடிச்சு, இந்த படம் ஜெயித்ததுக்கு முழு காரணம் விஜய் மேடம் சொன்ன இது பாடம், இது வந்து படம்ல இது பாடம், இதில் வர அத்தனை சினிமா அப்படியே பதிவு. இப்போ முந்தான நாம் என்ன படம் ரிலீஸ் இருக்கு, முதல் நாள் நான் மதுரைக்கு போனேன், அதுக்கப்புறம் நேற்று தான் வந்தேன், நான் சென்னையில் படம் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் மதுரைக்கு போகிறப்ப என் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ப்ரெஷர்லேயே நான் சொல்லியிருக்கேன், முதல்ல போனோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவக்குட்டின்னு இருக்கேன், அவனுக்கு இந்த படத்தை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நான் என்னண்டா அவன் வந்து அவனுக்கு 6 அக்கா அவங்க லாஸ்ட்டு தம்பி, நாங்கள்லாம் ஃப்ரெண்டு வந்து 10 நிமிஷம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வரும் அழுதுகிட்டே ஓடுவேன், வந்து சொல்லுவேன் அப்படியே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் அவங்க படுற டார்ச்சர் எல்லாத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், மாப்பிள்ள அந்த ரிலீஸ் அன்னைக்கு மறுநாள் சின்னப்படியாக சுகப்பிரியாவில், மாப்பிள்ள உனக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், உங்கள் டோட்டல் ஃபேமிலி அந்த 6 மாமைங்க அக்கா அவங்க அக்கா குழந்தை எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன், நீ போய் படம் பாடுறா அந்த மாப்பிள்ள ஒரு ஜாலியான ஒரு வார்த்தை சொல்லி வரமாட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ள தயவு செய்து நீ கூப்பிட வருவாங்கடா, ஆனால் போட நீ 13 வருஷம் வராதுங்க எங்கே வரப்போறாங்க அப்படின்ட்டு. சார் அதை எவன்டா மண்ட வீட்டாக தெரியுவேன் அப்படின்னு அதில் ஒருத்தர் சொன்னேன், மண்ட வீட்டை அவன் தான் தெரியுவேன், அவர்கிட்ட ஃபோன் நம்பரை குறாண்டு வாங்கி நான் பேசினேன், வணக்கம் நான் சூரி பேசுகிறேன், இருக்கட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டியா. சரி ரைட்டு, இவன் ஆரம்பமே தெரிஞ்சு போச்சு மண்ட வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் இதில் வந்து நம்ம இளவரசா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதில்ண்ணே படத்துக்குள்ளே வரேன். சரி பார்த்தேன் அப்போவே, இல்லை மாமா சும்மா உங்கள்கிட்ட விஷயம் பேசுனேன், சொல்லியா சொல்லியா பேசிட்டாயா, பேசிட்டார் உங்கள் ஃப்ரெண்டுக்கார் பேசிட்டாரு, இல்லை அதே படத்துக்கு சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க நீங்களாம் ஓகே, நீங்கள் படத்துக்கு போகலாம், நாங்கள் என்னத்தை சம்பாரிச்சு வச்சுருக்கோம், நாங்கள் படத்தில் வந்து பவுமானமாக உட்காந்து படம் பார்க்க முடியாது, உங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சாப்பாடு, இதுக்கு அப்புறம் 5 வருஷத்தை போகணுமான்ட்டு ஒன்றும் இல்லை, அவங்க கூப்பிட்டு என் தம்பி அனுப்பிச்சி விட்டு அவர்கிட்ட பேசி அப்படி இப்படி சொல்லி சமாளித்து 6 பேர்த்து கொண்டு வந்தாச்சு தேட்டருக்கு, கொண்டு வந்தால் உள்ளே உட்காந்து அனுப்பிச்சி விட்டாது, அனுப்பிச்சி விட்டு கொண்டு கேட்குறேன், மாப்பிள்ளை எப்படாண்டு படம் பார்க்குறாங்காண்டு, என்னத்தான் பார்க்குறாங்க ஏண்டாண்டு, பூரா தனித்தனியாக உட்காந்துருக்காங்கடா, ஒருத்தவங்க கூட ஒரே ரூலில் உட்காந்து மாட்டின்ட்டாங்கடாண்டியா, டிக்கெட் அப்படித்தான் எடுத்து கொடுத்தேன், அவங்களாம் மாற்றிக்கிட்டாங்க ஆளை வர வச்சு, பூரா அங்கங்கே உட்காந்துருக்காண்டாங்க. நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் குணாண்ணே அவர் தான் மதுரையில் 48 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அவர் கேட்குறாங்க, ஏ உங்கள் நண்பர்கள் கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இவன்ட்ட கேட்டால் அழுகிற, என்னடா இவங்களுக்கெல்லாம் போய் நீ படம் பார்க்க சொன்ன வர, ஏன்டா மிஸ் ஆகும் போய்த்தோடா நீ வேறியா, விட்றா எங்கேருந்தா அந்த படத்தை பட்டாண்ட பொருள் விட்றா தேட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு போகிறாங்கடா படத்தை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. படத்தை பார்த்தாங்க முடிச்சுட்டு வந்தாங்க, மாப்பிள்ள எப்படா இருக்கு என்னடான்னு, ஒன்றும் அப்படி அந்த மண்டை வீட்டை எத்துக்கான்னு சொன்னால அவன் தலையை தொங்கப்பட்டே தர்றான்டான்னு, குர்ரா அவர்கிட்ட போன அப்படின்ட்டு, மாமா படம் பிடிச்சா மாமாண்டி, சப்பா என்னையா உள்ளே ஆரம்பித்து அப்படியே செருக்க விட்டு வா 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 நட்டு கூட்டு போயிட்டே இருந்தாங்க மாப்பிள்ள, கூட்டு போய் கோயிலுக்குள்ளே விட்டு கதவை சாத்தினாங்கயா, கதவை சாத்துங்க அப்புறம் அப்படி செதைச்சு விட்டாங்களே மாப்பிள்ள, ஓன்னு அழுகு விட்டாங்க மாப்பிள்ள எல்லாத்தையும், என்னங்கிறது சார்
அப்படின்னு சரி மாப்பிள்ள நான் உங்கள்ட்ட நேரில் பேசுகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளைங்க ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு என்னடா விஷயம்ண்டு இல்லை நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வர வேண்டாங்க வீட்டுக்கு வர முடியாத ஷூட்டிங்கில் இருக்கேன் நான்டு. என்னன்னா அந்த எல்லா பேரும் போய் அப்படியே ஜவுளி கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து நேராக வந்து இவன் வீட்டுக்கு வந்து இவன் குழந்தைக்கு இவனுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவன் வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அழுகினேன். அவ்வளோ சொன்ன இதுதான் இந்த படத்தோட பதிவுனே. இந்த படத்தை பார்த்துட்டு ரா சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணன். 65 சீன் ஒவ்வொரு சீனு ப்ளஸ் என்ன ப்ளஸ் என்ன ப்ளஸ் என்ன அந்த படம் ஏன் அவ்வளோ ஜெயிச்சதுன்னு அவ்வளோ எல்லாத்தையும் சொன்னார். அண்ணா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இதுதானே, ஸோ இந்த படம் ஜெயத்தில் நானும் ஜெயிச்சது மாதிரி அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டக்குனு முடிச்சு தப்பாக இருந்துச்சாங்க. கத்துக்குட்டின்ற ஒரு படம் அவர் ரா சரவணன் அண்ணன் இயக்கியிருந்தார். என்னை ராத்திரியில் எப்போ எழுப்பி உனக்கு பிடிச்ச படம் இருந்துகிட்டால் நான் சத்தியமாக சொல்வேன் இந்த படம் தான் சொல்லுவேன் நான். அப்படி ஒரு படம் அந்த படம் விவசாய சம்மந்த படம் அரசியலாக இருக்கட்டும் மீத்தேனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணியிருந்தார். ஆனால் சப்போர்ட் இல்லை அன்றைக்கி. அன்றைக்கி அந்த படத்தை ரிலீஸ் புலி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் ரிலீஸ் அந்த படத்தை கேஸ் போட்டு அது அந்த படத்தை வெளியில் பண்ண ஒரே காரணம் அவர் விவசாயம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தார். அதுதான் எங்கள் பிரச்சனையை. நீங்கள் எதாவது கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவளை பிரச்சனை பண்ணி அந்த முடியலை அன்னைக்கு சப்போர்ட் ஆகல. இன்றைக்கி இந்த படம் கடைக்குடிச்சுங்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. ஆனால் சூர்யானை முடிஞ்சளவுக்கு போராடி ராஜா பிறகு முதல் நாள் நைட்டில் ஐயோ கொள்றாங்களே என்னால் முடியலையே உண்டு பாண்டியண்ணன் சொல்கிறாரு. என்னங்க சூரிய திருப்பி எல்லாம் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும் பிச்சு எடுக்கிறாங்கன்ட்டு குண்டு எடுக்கிறாங்க என்னால் பண்ணுறேன்னு தெரியல வாங்க போராடுவோம் அப்படின்றாங்க. போராட்டம் பண்ணி இதில் ரிலீஸ் பண்ணாங்க. இதை அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஒரு வார்த்தை அந்த படத்தை சொல்லியிருப்பார் விவசாயி ஒருவேளை சோறு இல்லாமல் செத்துட்டா செத்துட்டான்றாங்க. அவனுக்கு ஒருவேளை சோறு இல்லாமல் சாகலடா வர்ற நாலு பேத்துக்கு சோறு போல முடியலன்னு அவன் சாகுறான் அதுதான் விவசாயி சொல்லுவாங்க. கண்டிப்பானே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த படத்தை நான் இந்த படம் என்னோட படம் மாதிரி நேரத்தை நான் சந்தோஷப்படுறேன் நீங்கள் சொன்னீங்க உண்மைக்குன்னு பெரிய விஷயம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்குமே பாண்டியனை மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து எடுக்குன்னு வச்ச சூர்யா அண்ணன் அதில் நடிக்கிற கார்த்தி இப்படி இவங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் இல்லை இது ஓகே இது கொஞ்சம் அப்படி இப்படி எப்படி ஏற்றுக்குருவாங்களோ எது கேடு கட்ட பரவாயில்ல இந்த படத்தை பதிவு பண்ணணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி. நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்களேங்கண்ணே சூர்யா அண்ணன் அதைத்தான் நீங்கள் இந்த படத்து இருக்கும் நல்லா வரணும்னு நினச்சிங்க அது இன்றைக்கி வந்துருச்சுங்கண்ணே.